உங்களுடைய அனுமதி இல்லாமலா அல்லது தலைவருடைய அனுமதி இல்லாமலா உங்களுடைய கட்சியினர் வாக்களித்தார்? நிச்சயமாக. ஏனென்றால் அந்த நிலவரத்திலே அந்த தேர்தல் வாக்களிப்பதற்கு முந்தின நாள் அன்றிலிருந்து எங்களுடைய தலைவர் ரிமாண்ட் கஸ்டடியிலே, அதாவது சிறை தடுப்பு காவலிலே இருந்தவர். அந்த பஸ்ஸுக்கு புத்தளத்துக்களே இருக்கிற வாக்காளர்களை பஸ் மூலம் எடுத்து சென்றார் என்ற குற்றச்சாட்டின் பேரிலே கைது செய்யப்பட்டு அரசாங்கத்தினுடைய தடுப்பு காவலிலே இருக்கிற சமயம்தான் பாராளுமன்றத்திலே நடந்தது. அதற்கு முந்தைய ஒரு தடவை ஒரு தவிசாளன் என்கிற அடிப்படையிலே கட்சி செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் தலைவரும் எனக்கு செய்தி அனுப்பியதாக கிடைத்தது. இவர்களோடு பேசும்படி எனக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார். எனவே அன்றைய தினம் அவர்களை வெளியிலே நாங்கள் ஒரு ஹோட்டலிலே சந்தித்து நாளை இப்படி வாக்களிப்பு நட இருக்கிறது, அநேகமாக தலைவருடைய விருப்பம் எல்லாருடைய விருப்பமும் கட்சியினுடைய விருப்பமும் எதிராக வாக்களிக்க வேண்டும் என்பதுதான், எனவே நீங்கள் எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று கட்சியின் தலைவனின் சார்பாக தவிசாளன் என்கிற ரீதியிலே நான் சொன்னேன். சொல்லிவிட்டு அவர்கள் எல்லோரும் நாங்கள் எதிராக வாக்களிக்கப் போகிறோம் அப்படியெல்லாம் அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் எனது பொறுப்பை நான் அவர்களுக்கு எத்தி வைத்தேன். அதற்கு மறுநாள் அன்றைய தினம் பாராளுமன்றத்திலே இறுதி நேரத்திலே ரிஷாத் பத்ருதீன் அவர்கள் சிறைச்சாலையிலிருந்தே கொண்டு வருகிறார். கொண்டு வருகிற பொழுது நானும் என்னையும் அவர் அங்கு வரச்சலிருந்தால் நானும் அங்கு போயிருந்தேன். அப்பொழுது எங்களுடைய கட்சி மூன்று உறுப்பினர்களையும் அழைத்து என்னுடைய தலைவர் பேசினார். ரிஷாத் பத்ருதீன் சொல்லுகிறார், இது உங்களுடைய இது மாநிலம், இது மக்கள் நம்பிக்கைக்கு தந்த பதவி, இந்த நம்பிக்கையை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எல்லோரும் சொல்லிவிட்டு கடந்து சொன்னார். எல்லோருக்கும் மனச்சாட்சி இருக்கிறது, இது மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னது போல ஒவ்வொருத்தரும். அதிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்னிடத்திலே கேட்டார், பச்சையை நசித்தால் என்ன, மஞ்சளை நசித்தால் என்ன, சிவப்பை நசித்தால் என்ன என்று கேட்டார். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் எதற்கு ஆதரவாக என்று சொல்லுங்கள். இல்லை இல்லை, நான் அரசாங்கத்துக்கு ஆதரவாக எதிராக போட வேண்டும். அப்படி என்றால் நான் சொன்னேன் நீங்கள் சிவப்பை நசிக்க வேண்டும் என்று. ஆ அப்படி என்ன என்று கேட்டு வேண்டும். அப்போ மஞ்சளை நசித்தால் என்ன என்று கேட்டார், அது நடுநிலை என்று. பச்சை நசித்தால் என்ன, அது ஆதரவு என்று சொல்லி கேட்டுவிட்டு அவர் அங்கு போய் பச்சையைத்தான் நசித்திருக்கிறார். எனவே இதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்னிடத்தில். அவர்களுக்கு சொல்லப்பட்ட விடயம் இப்பொழுது யாராவது சொல்வார்கள் என்றால் தலைவர் சொல்லி அந்த மற்ற ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியிலே அந்த சொல்லுகிற கதையாடல் அல்லது அங்கு சந்தித்தார் இங்கு சந்தித்தார் இவருடைய வீட்டில் சந்தித்தார் என்ற கதையாடலாம் எங்களுடைய கட்சிக்கும் எங்களுடைய தலைமைக்கும் உடன்பட முடியாது. ஏனென்றால் அந்த நாட்களிலே அவர் சிறை கூடத்திலே இருந்தவர். அந்த நாட்களிலே அதை கையாண்டவன் நான் என்கிற ரீதியிலே எனக்கு தெளிவான பார்வை இருக்கிறது. எனவே அவ்வாறு ஒன்றும் முடிவு எடுக்கப்படவில்லை. அவ்வாறு தலைவர்னால் எங்களுக்கு சொல்லப்படவும் இல்லை. எங்களுக்கும் அவர் உள்ளுக்கிருந்த பொழுது அவரை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் சொன்ன விடயம் என்னவென்றால், நான் இதற்கு எதிராக இருக்கிறேன், என்னை கட்சியை கூப்பிட்டு நீங்கள் பேச்சுவார்த்தை செய்து முடிவெடுங்கள் என்கிற விடயத்தின் அடிப்படையிலே நாங்கள் கட்சியை கூடி அந்த முடிவெடுத்த பொழுதிலும் அவர்களும் கட்சி எல்லோரும் எங்களை அரசியல் அதிகார சபை உறுப்பினர்கள் எல்லோரும் இதற்கு எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று இதே சொன்னார்கள். எனவே யாரும் அவ்வாறு கருத்து அங்கு வைக்கவில்லை. எனவே அந்த அடிப்படையிலே அவர்கள் இப்பொழுது சொல்லுவார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வேண்டுமென்றே சொல்லுகிற கதையாக நான் பார்த்தேன்.